கே இ ஞானவேல் வழங்கும் டி கே இயக்கத்தில் காட்டேரி வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வருமான வரித்துறையினர் இன்று அதிகாலை முதலே தயாரிப்பாளர்கள் வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தி வர்றாங்க. தயாரிப்பாளர்கள் அன்பு செழியன், கலைப்புலி எஸ் தானு ஆகியோரை தொடர்ந்து மேலும் சில தயாரிப்பாளர்கள் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருது. சமீபத்தில் வெளியான படங்களோட வருமானத்திலிருந்து வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக கூறி இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் பிரபல தயாரிப்பாளர்களான அன்பு செழியன், கலைப்புலி எஸ் தானு ஆகியோரோட வீடு மற்றும் அலுவலகங்கள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் காலை முதலே வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தி வர்றாங்க. இந்த நிலையில் ஸ்டுடியோ குரூவின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, ட்ரீம் வாரியர் பிக்சர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபுவுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்கள்லையும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வர்றாங்க. மேலும் லக்ஷ்மணன், மன்னார், சத்யஜோதி தியாகராஜன், சீனு உள்ளிட்ட தயாரிப்பாளர்கள் வீடுகளிலையும் சோதனை நடைபெற்று வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சென்னை மற்றும் மதுரையில் பல இடங்களில் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டு வரும் இந்த வருமான வரித்துறை ரைடு காரணமாக கோலிவுட் திரையுலகமே அதிர்ச்சி அடைந்திருக்கு. எதற்காக இந்த ரைடு, அதுவும் ஒரே சமயத்தில் இத்தனை பேரின் அலுவலகங்களில், ஏன் அப்படிங்கிறது புரியாமல் அனைவரும் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. இதில் மதுரையைச் சேர்ந்த அன்பு செழியன் கோபுரம் ஃபிலிம்ஸ் என்ற பெயரில் திரைப்படங்களை வெளியிட்டு வர்றாரு. தமிழ் சினிமா துறையில் பிரபல ஃபைனான்சியராகவும் திகழ்ந்து வர்றாரு அன்பு செழியன். அவரது வீடு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ளது. கடந்த 2020 அன்பு செழியன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை செய்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ரைடுகளோட முடிவில் எந்த மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அல்லது பணம் எதுவும் கைப்பற்றப்பட்டதா அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். ஒரே நேரத்தில் இவ்வளவு இடங்களில் ஏன் ரைடு அப்படின்னு பலரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. இந்த வருமான வரித்துறையினர் ரைடு குறித்து எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. கே இ ஞானவேல் வழங்கும் டி கே இயக்கத்தில் காட்டேரி வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆரம்பிக்கலாமா?